தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகளான அதிமுக திமுக இரண்டும் அறிவித்துள்ளன. தமிழகத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறுகிற போதெல்லாம் தமிழ் திரையுலக நட்சத்திரங்கள் துணை நடிகர்கள் பிரச்சாரங்களில் பங்கெடுப்பது வழக்கம். அதனால அவசரப்பட்டு ஓட்டுகளை ஓட்டி ஆக்கிறாரியே கரெக்டா போட்டு மேட்டரை வாங்கியிருக்க ஐயாட்ட. ஜெயலலிதா கலைஞர் இருவரும் அரசியலில் உயிர்ப்புடன் இருந்தவரை திரைத்துறையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது. இருவரின் மறைவுக்கு பின் தமிழகம் சந்திக்கும் முதல் தேர்தல் களம், கமல்ஹாசன் கட்சி தொடங்கி நேரடியாக தேர்தலில் போட்டியிட தயாராகிவிட்டார். 1137 வந்திருக்கிறது, அதிலிருந்து நல்ல தேர்வு செய்ய முடியும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. ஒளி வீச வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அதற்கான ஏற்பாடுகள் இந்த 5 நாளில் நாங்கள் தேர்வு செய்யும் கேண்டிடேட்ஸை வச்சு உங்களுக்கு பெருமையுடன் மார்தட்டி சொல்லுவோம் யார் யார் எங்கெங்கே என்று. ரஜினிகாந்த் வந்தால் நேரடியாக முதல்வர் பதவி, அதுவரை தேர்தல் அரசியல் இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவித்துவிட்டார். தமிழகத்தில் ரஜினிக்கு இணையான ரசிகர் வட்டத்தை கொண்டு அதனை அமைப்பு ரீதியாக ஒழுங்குபடுத்தி உயிர்ப்புடன் இயங்கி வருவது விஜய் ரசிகர் மன்றம் மட்டுமே. விஜய் ரசிகர் மன்றம் ஏற்கனவே ஒருமுறை அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் பணிகளில் பங்கெடுத்தது. அதன்பின் தலைவா படம் வெளியாவதற்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு தடையாக இருந்தது. அப்படம் சில வெட்டுகள் திருத்தங்கள் செய்யப்பட்ட பின் ரிலீஸ் செய்ய அனுமதிக்கப்பட்டது. அப்போதிருந்து விஜய் ரசிகர்கள் அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மௌனம் காத்த விஜய் ரசிகர்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தங்கள் மௌனத்தை கலைத்துள்ளனர். நேற்றைய தினம் மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக அணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளார் விஜய் ரசிகர் மன்ற மதுரை மாவட்ட பொறுப்பாளர் தங்கபாண்டி. இது தமிழக அரசியல் அரங்கில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக தங்கபாண்டியிடம் தொலைபேசியில் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம் என்றார். தேர்தலில் அதிமுக அணிவுக்கு ஆதரவு தெரிவித்து வேலை செய்வீர்களா என்ற போது வாழ்த்து தெரிவிப்பதே ஒரு வகையான ஆதரவு தானே என்றார் தேர்ந்த அரசியல்வாதியாக. தலைமை அனுமதி பெற்று வாழ்த்து தெரிவித்தீர்களா என்ற போது நல்ல விஷயங்களுக்கு தலைமை எப்போதும் தடை போட்டதில்லை என்று ஊடகமாக பதில் கூறினார் தங்கபாண்டி. விஜய் வட்டாரத்தில் இது சம்பந்தமாக விசாரித்த போது அதிமுக பாஜக அணிக்கு ஆதரவு இல்லை என்பதில் தீர்க்கமாக இருக்கிறோம், அவர்களை தோற்கடிக்கும் பலம் திமுக அணிக்கு மட்டுமே தமிழகத்தில் உண்டு என்பதால் விஜய் ரசிகர் மன்றத்தின் ஆதரவு யாருக்கு என்பதை கோடிட்டு காட்டும் நிகழ்வுதான் மதுரையில் வெங்கடேசனை விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர் தங்கபாண்டியன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது. இதனை தமிழகம் முழுவதும் உள்ள விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் புரிந்து கொண்டு தேர்தல் களத்தில் பணியாற்றுவார்கள் என்கிறது விஜய் ரசிகர் மன்ற வட்டாரம். மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.